சிஸ்டம் பார்த்தோங்கப்பா ஃபைன் தி எயித் டேம் ஆஃப் த ஜிபி 9.3.1 சரிங்களா ஒரு பெருக்குதுற வரிசையோடைய எட்டாவது உறுப்பு கேட்டிருக்காங்க அப்போ ஒரு குறிப்பிட்ட உறுப்பு கேட்டது நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணோம் டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் சரியா இப்போ வந்து நமக்கு எயிட் டேம் தானே கேட்டிருக்காங்க அப்போ டிஎயிட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பிறகு என்ன சப்ஸ்டி பண்ணுவோம் ஏங்கிறது என்னது ஃபர்ஸ்ட் டேம் அப்போ ஏக்கு பிறகு என்ன சப்ஸ்டி பண்ணிடலாம் நைன்னு சப்ஸ்டி பண்ணிடலாம் நைன் இன்ட்டு அடுத்தது ஆர் கண்டுபிடிக்கணும் ஆர் இஸ் ஈக்குவல் டு நமக்கு ஃபார்முலா என்ன டி டூ டிவைடட் பை டி ஒன் அப்படி இல்லைன்னா டி த்ரீ டிவைடட் பை டி டூ எதுனாலும் போட்டுக்கலாம் சரிங்களா அப்போ டி டூ பை டி ஒன் பார்க்கும்போது இல்லை இரண்டாவது டேம் என்ன த்ரீ ஃபர்ஸ்ட் டேம் வந்து நைன் அப்போ விச் இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடச்சிருது காமன் ரேஷியோ ஒன் பை த்ரீன்னு கிடச்சிருது சரிங்களா இப்போ ஒன் பை த்ரீ இன்டூ என் மைனஸ் ஒன்றுங்கும்போது என்னுக்கு பிள்ளை என்ன சப்ஸ்டி பண்ணணும் ஏன்னா கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க எயித்து டேம் தானே கேட்டிருக்காங்க அப்போ என்னுக்கு பிள்ளை என்ன சப்ஸ்டி பண்ணுவீங்க எயிட்டில் சப்ஸ்டி பண்ணணும் அப்போ எயிட் மைனஸ் ஒன் செவன்னு கிடச்சிரும் சரிங்களா இப்போ விச் இஸ் ஈக்குவல் டு நைன் இன்ட்டு ஒன் டிவைடட் பை இப்போது த்ரீ டு த பவர் செவன் கண்டுபிடிக்கிற என்ன பண்ணிடலாம் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ ஸ்கொயர் சரிதானா அதாவது ஒன் டிவைடட் பை த்ரீ பவர் செவன்னு வரும் நான் அதை எப்படி எழுதியிருக்கேன் த்ரீ பவர் ஃபைவ் இன்ட்டு த்ரீ டு த பவர் செவன் சரி தானே இதில் எதாவது டவுட் இருக்கா ஏன்னா இதை பிரித்து எழுதும்போது நம்ம பவர் என்ன பண்ணிட்டா போதும் ஆட் பண்ணிட்டா போதும் இல்லை பேஸ் வந்து சேமாக இருந்துச்சுன்னா பவர் என்ன பண்ணணும் ஆட் பண்ணிடணும் மல்டிபிகேஷனில் இருந்துச்சுன்னா அப்போ த்ரீ பவர் செவன் கிடையாது எதுக்காக அப்படி பண்ணியிருக்கேன்னா இங்கே நைன்னு இருக்கிறனால நைன்கிறது என்னது த்ரீ ஸ்கொயர் தானே அப்போ இந்த நைனையும் த்ரீ ஸ்கொயரையும் என்ன பண்ணி விட்றலாம் கட் பண்ணி விட்றலாம் அதுக்காக நான் பிரித்து எழுதியிருக்கேன் சரிங்களா அடுத்து ஒன் டிவைடட் பை த்ரீ டு த பவர் ஃபைவ் பார்க்கும்போது என்ன த்ரீ டு த பவர் ஒன் வந்து த்ரீ த்ரீ ஸ்கொயர் வந்து நைன் த்ரீ க்யூப் என்ன டுவெண்ட்டி செவன் த்ரீ பவர் ஃபோர் வந்து எயிட்டி ஒன் த்ரீ டு த பவர் ஃபைவ் என்ன டூ ஃபார்ட்டி த்ரீ அப்போ என்ன கிடைக்கும் ஆன்சர் ஒன் டிவைடட் பை டூ ஃபார்ட்டி த்ரீன்னு கிடைக்கும் சரியாப்பா கொஸ்டின் பார்த்தோங்க ஃபைண்ட் த நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் இன் த ஃபாலோயிங் ஜிபி அப்படின்னு கொடுத்துட்டு ஒரு ஜிபி கொடுத்துருக்காங்க இப்போ அரித்மெட்டிக் ப்ராக்ரஷனில் பார்க்கும்போது நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குனே ஒரு ஃபார்முலா இருக்கும் என் இஸ் ஈக்குவல் டு எல் மைனஸ் ஏ பை டி ப்ளஸ் ஒன் அப்படின்னு ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணியிருப்போம் ஆனால் பெருக்குதுற வரிசையை பொறுத்த வரைக்கும் நம்பர் ஆஃப் டேர்ம்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்குன்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்முலா கிடையாது சரிங்களா அப்போ நம்ம இதுக்கு நம்ம என்ன ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணுன்னா நம்ம ஒரு குறிப்பிட்ட டேர்ம் கண்டுபிடிக்கிறதுக்கு யூஸ் பண்ண அதே ஃபார்முலா டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் இந்த ஃபார்முலா தான் யூஸ் பண்ணணும் சரிங்களா இப்போ இந்த குறிப்பிட்ட டேம் இப்போ இதில் கடைசியாக என்ன டேம் கொடுத்துருக்காங்க எயிட் ஒன் நைன் டூ சரிங்களா அப்போ இந்த எயிட் ஒன் நைன் டூங்கிறது எத்தனாவது டேம்னு கண்டுபிடிச்சாச்சுன்னா நமக்கு என்ன கிடச்சிரும் ஆன்சர் கிடச்சிரும் ஏன்னா அதான் இப்போ இது எக்ஸாம்பிள் இது வந்து பத்தாவது டேம்னு வச்சுக்கோங்க அப்போ இந்த சீரீஸ் மொத்தம் எத்தனை டேம் இருக்கும் பத்து டேம் இருக்குதுன்னு அர்த்தம் சரிங்களா அப்போ என்ன பண்ணிடலாம் டி என்னுக்கு பதிலாக எயிட் ஒன் நைன் டூ இஸ் ஈக்குவல் டு ஏங்கிறது என்னது ஃபஸ்ட்டு டேம் அதுக்கு போல் என்னென்னு சப்ஸ்டி பண்ணிடலாம் ஃபோர்னு சப்ஸ்டி பண்ணிடலாம் அடுத்தது என்ன கண்டுபிடிக்கணும் காமன் ரேஷியோ காமன் ரேஷியோ ஃபார்முலா என்ன டி டூ டிவைடட் பை டி ஒன் அப்போ எயிட் டிவைடட் பை ஃபோர் என்ன கிடச்சிரும் டூன்னு கிடச்சிரும் டூ இன் டூ என் மைனஸ் ஒன் சரி தானே அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணிடலாம் எயிட் ஒன் நைன் டூ டிவைடட் பை ஃபோர் இஸ் ஈக்குவல் டூ டூ டு த பவர் என் மைனஸ் ஒன் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணலாம் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணியாச்சுன்னா ஃபஸ்ட்டு டுவெண்ட்டி இன்ட்டு ஃபோர் எயிட்டி பேலன்ஸ் ஒன் அப்போ நைன்டீன் பார்க்கும்போது ஃபோர் ஸ்டார் சிக்ஸ்டீன் பேலன்ஸ் த்ரீ தேர்ட்டி டூ எயிட் விச் இஸ் ஈக்குவல் டு டூ டு த பவர் என் மைனஸ் ஒன் இல்லை ஏதாச்சும் டவுட் இருக்காப்பா டிவைட் பண்ணால் டூ ஜீரோ ஃபோர் எயிட் இஸ் ஈக்குவல் டு டூ டு த பவர் என் மைனஸ் ஒன் அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா இங்கே என்ன இருக்குது பேஸ் டூ இருக்குது அப்போ இதையும் பேஸ் டூக்கு மாற்றினோம்னா நம்ம என்ன பண்ணிடலாம் பவரை இக்வேட் பண்ணிக்கலாம் அப்போ இதையும் டூ டு த பவர் மாற்றினோம்னா டூ டு த பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு டூ அடுத்த டூ ஸ்கொயருங்கிறது ஃபோர் டூ க்யூப் இஸ் ஈக்குவல் டு எயிட் டூ டு த பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு சிக்ஸ்டீன் டூ டு த பவர் ஃபைவ் தேர்ட்டி டூ டூ டு த பவர் சிக்ஸ் சிக்ஸ்டி ஃபோர் டூ டு த பவர் செவன் ஒன் டுவெண்ட்டி எயிட் டூ டு த பவர் எயிட் டூ ஃபிஃப்டி சிக்ஸ் டூ டு த பவர் நைன் ஃபைவ் ஒன் டூ டூ டு த பவர் டென் ஒன் ஜீரோ டூ ஃபோர் டூ டு த பவர் லெவன் இஸ் ஈக்குவல் டு டூ ஜீரோ ஃபோர் எயிட் அப்போ என்ன கிடைக்குது டூ ஜீரோ ஃபோர் எயிட்டுங்கிறது எப்படி எழுதலாம் டூ டு த பவர் லெவன் இஸ் ஈக்குவல் டு டூ டு தி பவர் n மைனஸ் ஒன் சரிதானா இப்போ என்ன ஆகிடுச்சு பேஸ் வந்து ரெண்டுமே டூ அப்போ நம்ம என்ன பண்ணிடலாம் பவரை ஈக்குவேட் பண்ணிடலாம் n மைனஸ் ஒன் இஸ் ஈக்குவல் டு லெவன்
n is equal to இப்ப இந்த மைனஸ் 1 அங்க போகும்போது என்ன ஆகும் பிளஸ் 1 அப்ப n is equal to 12 னு கிடைச்சிரும் சரிங்களா இது ஒரு இது வந்து ப்ரோசிஜரா செய்யக்கூடிய மெத்தட் இந்த மாதிரி சம்பவத்தை நம்ம சிம்பிளாவே செஞ்சுட்டு போயிரலாம் எப்படின்னு பார்த்தாச்சுனா ஃபர்ஸ்ட்ல என்ன இருக்கு ஃபர்ஸ்ட் டம் என்னது 4a அடுத்த டம் என்னது 8 மூணாவது டம் 16 அடுத்த டம் என்ன வரும் 32 அதுக்கு அடுத்த டம் 64 அதுக்கு அடுத்த டம் 120 எல்லாத்தையும் நம்ம என்ன பண்ணே இருக்கணும் ரெண்டை கொண்டு மல்டிப்ளை பண்ணே இருக்கணும் அடுத்து பாருங்க 256 512 1024 2048 அடுத்து 4096 8192 கொஸ்டினில் கொடுத்துருக்க சீரியஸை இந்த மாதிரி எழுதிக்கலாம் 4, 8, 16, 32, 64, 128, 256, 512, 1024, 2048, 4096 பன்னெண்டாவது டைம் என்ன வருது 8192 இந்த மாதிரி சிம்பிளாகவும் செஞ்சுட்டு போயிடலாம் சரிங்களா பார்த்தோங்கப்பா இதில் வந்து என்ன கொடுத்துட்டாங்கன்னா ஒரு பெருக்குத்துறை வரிசையில் 9வது உறுப்பு 32805 6வது உறுப்பு 1215 கொடுத்துக்கிட்டு இதில் என்ன கேட்டிருக்காங்க 12வது உறுப்பை காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க சரிங்களா அப்போ ஒரு குறிப்பிட்ட டேம் கொடுத்தா நமக்கு ஃபார்முலா என்ன டிஎன் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் 1 இதுதானே ஃபார்முலா அப்போ இதில் குறிப்பிட்ட டேம் என்ன கொடுத்துருக்காங்க 32805 இஸ் ஈக்குவல் டு ஏ நமக்கு தெரியாது ஏ இன்டு ஆரும் தெரியாது ஆர் பவர் என் மைனஸ் 1 இது எத்தனாவது உறுப்புன்னு கொஸ்டினில் கொடுத்துட்டான் 9th டேம்னு கொடுத்துட்டான் சரிங்களா அப்போ என்னுக்கு பதிலாக நீங்கள் 9 சப்ஸ்டி பண்ணியாச்சுன்னா 9 மைனஸ் 1 என்ன கிடச்சிரும் 8னு கிடச்சிரும் சரிங்களா இது ஈக்குவேஷன் 1 அடுத்து ரெண்டாவதுக்கு வேண்டிட்டா என்ன 6th டேம் இஸ் 1215 அப்போ 1215 இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டூ ஆர் பவர் என் மைனஸ் 1 என்னுக்கு பதிலாக என்ன சப்ஸ்டி பண்ணணும் 6னு சப்ஸ்டி பண்ணணும் அப்போ 6 மைனஸ் 1 என்னன்னு கிடச்சிரும் 5னு கிடச்சிரும் ஈக்குவேஷன் 2 சரிங்களா இப்போ அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணுன்னா இந்த ரெண்டு ஈக்குவேஷனை டிவைட் பண்ணியாச்சுன்னா எது கேன்சல் ஆயிரும் இந்த ரெண்டையும் இப்படி டிவைட் பண்ணுறோன்னு வைங்க ஏயும் ஏயும் கேன்சல் ஆயிரும் சரிங்களா அடுத்தது ஆர் பவர் 8 டிவைடட் பை ஆர் பவர் 5 நமக்கு ஃபார்முலா என்ன ஏ பவர் எம் டிவைடட் பை ஏ பவர் என் இருந்தாச்சு நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் ஏ பவர் எம் மைனஸ் என் சரிங்களா அப்போ இங்கே என்ன கிடைக்கும் ஆர் பவர் 8 டிவைடட் பை ஆர் பவர் 5னு பார்க்கும்போது நம்ம என்ன கிடச்சிரும் ஆர் பவர் 8 மைனஸ் 5 விச் இஸ் ஈக்குவல் டு ஆர் க்யூப்னு கிடச்சிரும் சரிங்களா அதுக்கப்புறம் இந்த ரெண்டையும் டிவைட் பண்ணி பார்ப்போம் 32805 டிவைடட் பை 1215 இது ரொம்ப பெரிய வேல்யூவாக இருக்கனால நம்ம என்ன பண்ணலாம் 5 வச்சு கட் பண்ணி கொண்டு போமா 5 வச்சு கட் பண்ணியாச்சுன்னா என்ன கிடைக்கும் 6 ஆர் 30 28 5 ஆர் 25 பேலன்ஸ் என்ன இருக்குது 3 இருக்குது 30 6 1 6 5 6 1 டிவைடட் பை 2 ஆர் 10 பேலன்ஸ் 2 இருக்குது 4 ஆர் 20 அடுத்து என்ன கிடைக்குது 2 43 கிடைக்குது சரிங்களா இன்னும் அடுத்த ஸ்டெப் என்ன பண்ணிடலாம் 6 5 6 1 டிவைடட் பை 2 43 2 ஆர் 4 86 இது கட் பண்ணும்போது 1 7 0 1 கிடையாது சரிங்களா அடுத்து என்ன பண்ணிடலாம் 2 43 இன்ட்டு 7னு பார்த்தாச்சுன்னா 21 2 30 3 17 சரி தானே இங்கே 1 7 0 1 தானே வருது அப்போ என்ன கிடைக்குதும் ஆர் கியூப் இஸ் ஈக்குவல் டு 27னு கிடச்சிரும் சரிங்களா அப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு என்னது கியூப் ரூட் ஆஃப் 27 விச் இஸ் ஈக்குவல் டு 3 அப்போ காமன் ரேஷியோ நமக்கு என்னென்னு கிடைச்சாச்சு 3னு கிடைச்சாச்சு இன்னொன்று இந்த மாடல் சம் உங்களுக்கு டிவைட் பண்ணுறது உங்களுக்கு கஷ்டமாக இருந்துச்சுன்னா பார்த்ததுமே நம்ம ஆன்சர் பண்ணிடலாம் இப்போ ஆர் க்யூப் அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு வந்து எப்படிப்பட்ட நம்பர் தான் க்யூப் நம்பர்ஸாக தான் இருக்கணும் இப்போ க்யூப் நம்பர்னு பார்க்கும்போது என்னது 8 ஏன்னா க்யூப் ரூட் ஆஃப் 8னு பார்த்தாச்சுன்னா என்ன கிடைக்கும் 2னு கிடைக்கும் அதுமாதிரி க்யூப் ரூட் ஆஃப் 27 என்னது 3 அடுத்து க்யூப் ரூட் ஆஃப் 64 இஸ் ஈக்குவல் டு 4 அப்போ இந்த க்யூப்னு வந்தாலே நமக்கு ஆன்சர் என்ன தான் வரணும் ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 8னு வரலாம் இல்லை 27னு வரலாம் இல்லை 64 125 அப்படி தான் போகும் சரிங்களா அப்போ நம்ம டிவைட் பண்ணி பார்க்கும்போதே கிட்டத்தட்ட இதுக்கு ஆன்சர் எவ்வளோ எவ்வளோ மடங்கு தான் இருக்குது 1215 27 மடங்கு தான் இருக்கும் சரிங்களா இப்போ ஏன்னா இதுக்கு அடுத்தது பார்த்தாச்சுன்னா உங்களுக்கு என்ன வரணும் 64 தான் வரணும் 64 வரைக்கும் வாய்ப்பு இல்லை இந்த ரெண்டே கட் பண்ணியாச்சுன்னா 64 வரைக்கும் வாய்ப்பு கிடையாது ஸோ ஒரு சில சம்ஸ் எல்லாம் பார்த்தே நமக்கு வந்து ஆர் க்யூப் இஸ் ஈக்குவல் டு 27னு போட்டுடலாம் சரிங்களா இப்போ ஆர் இஸ் ஈக்குவல் டு நம்ம என்னென்னு கண்டுபிடிச்சிட்டோம் 3னு கண்டுபிடிச்சாச்சு இன்னும் அதுக்கு அடுத்த ஸ்டெப்பில் என்ன பண்ணணும்
அடுத்த ஸ்டெப்பில் நமக்கு பன்னெண்டாவது உறுப்பு என்ன அப்படின்னு கேட்டிருக்காங்க. அப்போ டி டுவெல் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் விச் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆருக்கு மேலே என்ன சர்ச் பண்ணிடலாம் த்ரீ டுவெல் மைனஸ் ஒன் லெவன். அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஆர் இஸ் ஈக்குவல் டு த்ரீங்கிறத இந்த இக்குவேஷனில் சப்ஸ்டியூட் பண்ணி ஏ கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அப்போ ஒன் டூ ஒன் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஆர் பவர் ஃபைங்கும்போது என்ன வந்துடும், த்ரீ டு த பவர் ஃபைவ். அப்போ ஒன் டூ ஒன் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ டு த பவர் ஃபைவ் என்னப்பா கிடைக்கும், த்ரீ பவர் ஒன் த்ரீ, த்ரீ ஸ்கொயர் நைன், த்ரீ க்யூப் டுவெண்ட்டி செவன், த்ரீ பவர் ஃபோர் எயிட்டி ஒன், த்ரீ டு த பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி த்ரீ. டூ ஃபார்ட்டி த்ரீ இஸ் ஈக்குவல் டு ஏ. இந்த ரெண்டையும் கட் பண்ணியாச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு என்னென்னு கிடைக்கும், ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு கிடைக்கும். சரிங்களா, இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு ஃபைன்னு கண்டுபிடிச்சாச்சா, இன்னும் இதில் அதையும் சப்ஸ்டிட் பண்ணுங்கள், இதில் சப்ஸ்டிட் பண்ணிடலாமா, ஏக்கு பதிலாக ஃபைவ் இன்ட்டு த்ரீ டு த பவர் லெவன், ஃபைவ் இன்ட்டு அடுத்து த்ரீ டு த பவர் லெவன் என்னங்கிறது கண்டுபிடிக்கணும். இப்போ த்ரீ டு த பவர் த்ரீ பவர் ஒன் என்ன கிடைக்கும், த்ரீ, அடுத்து த்ரீ ஸ்கொயர் நைன், த்ரீ க்யூப் வந்து டுவெண்ட்டி செவன், த்ரீ டு த பவர் ஃபோர் இஸ் ஈக்குவல் டு எயிட்டி ஒன், அடுத்து த்ரீ டு த பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி த்ரீ, த்ரீ டு த பவர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி நைன். இதுக்கு மேலே பண்ணுறது கஷ்டமாக இருக்கும். நம்ம என்ன பண்ணிடலாம், த்ரீ டு த பவர் லெவனை எப்படி பிரிக்கலாம், த்ரீ டு த பவர் சிக்ஸ் இன்ட்டு த்ரீ டு த பவர் ஃபைன்னு பிரிச்சிடலாமா. அப்போ ஃபைவ் இன்ட்டு த்ரீ டு த பவர் சிக்ஸ் என்னப்பா செவன் டுவெண்ட்டி நைன், த்ரீ டு த பவர் ஃபைவ் என்ன டூ ஃபார்ட்டி த்ரீ விச் இஸ் ஈக்குவல் டு செவன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு. போன ஸ்டெப்பில் நம்ம ஆல்ரெடி என்ன பார்த்துருக்கோம், டூ ஃபார்ட்டி த்ரீ இன்ட்டு ஃபைவோட மைப்பு என்னன்னு கண்டுபிடிச்சிருக்கோம், ஒன் டூ ஒன் ஃபைவ்னு கண்டுபிடிச்சிருப்போம். சரிங்களா, ஒன் டூ ஒன் ஃபைவ். இப்போ இந்த ரெண்டே மட்டிலே பண்ணால் போதும், ஒன் டூ ஒன் ஃபைவ் இன்ட்டு செவன் டுவெண்ட்டி நைன் ஃபார்ட்டி ஃபைவ் ஃபோர் தேர்ட்டீன் ஒன் நைன்டீன் ஒன் டென். அடுத்து பார்த்தீங்கன்னா டென் ஒன் த்ரீ ஃபோர் டூ தேர்ட்டி ஃபைவ் த்ரீ டென் ஒன் ஃபிஃப்டீன் ஒன் எயிட் தேர்ட்டி ஃபைவ் செவன்டீன் ஒன் ஃபைவ் எயிட். ஆன்சர் பார்த்தீங்கன்னா டபுள் எயிட் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ்னு கிடைக்கும்பா. கொஞ்சம் லாங் ப்ராசஸ் இது, கொஞ்சம் பார்த்துவோங்க. இல்லைனா இன்னொரு எப்படின்னா ஸ்டெப்ஸை கொஞ்சம் குறைக்கலாம். எப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம என்ன நமக்கு தெரியும், நைன்த்து டேம் வந்து இது ஓகே தானப்பா, இது கொஞ்சம் பார்த்துவோங்க. நைன்த்து டேம் த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ், இது நமக்கு கொஸ்டினில் கிவன் டேட்டாக கொடுத்துருக்காங்க. காமன் ரேஷியோ நம்ம என்ன கண்டுபிடிச்சிட்டோம், த்ரீனு கண்டுபிடிச்சிட்டோம். சரிங்களா, அப்போ டென்த்து டேம் வேணும்னா நம்ம என்ன பண்ணால் போதும், த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு த்ரீ கிடையாதுனே, டென்த்து டேம் கிடச்சிருமா. லெவன்த்து டேம் வேணும்னா என்ன பண்ணும், அது கூட இன்னொரு த்ரீ. டுவெல்த்து டேம் வேணும்னா இன்னொரு த்ரீ. சரிதானே, அப்போ டைரெக்டாகவே நம்ம வந்துட்டு ஏஏ இல்லை கண்டுபிடிக்க வேண்டாம், நான் வந்து ப்ரொசீஜராக போகணுங்கிறக்காக தான் நம்ம ஏ கண்டுபிடிச்சேன். சரிங்களா, ஏ கண்டுபிடிக்காமல் நம்ம இந்த மெத்தடில் செஞ்சுட்டு போயிடலாம். நைன்த்து டேம் என்ன த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ், டென்த்து டேம் வேணும்னா என்ன பண்ணும் இன்ட்டு த்ரீ, லெவன்த்து டேம் வேணும்னா இன்ட்டு த்ரீ, டுவெல்த்து டேம் வேணும்னா அது கூட இன்னொரு த்ரீ. சரிதானா, அப்போ த்ரீ டூ எயிட் ஜீரோ ஃபைவ் இன்ட்டு டுவெண்ட்டி செவன் நீங்கள் டைரெக்டாக பண்ணாலும் நமக்கு என்ன கிடச்சிரும், ஆன்சர் டபுள் எயிட் ஃபைவ் செவன் த்ரீ ஃபைவ்னு கிடச்சிரும். சரியாப்பா, பார்த்தோங்கப்பா, ஃபைண்ட் த சம் ஆஃப் எயிட் டேர்ம்ஸ் ஆஃப் த ஜிபி. சம் கேட்டாங்க, சம்மு மட்டுமே நம்ம நிறைய ஃபார்முலா பார்த்தோம். அப்போ எதை பொறுத்து சம்முடைய ஃபார்முலா மாறும், அந்த காமன் ரேஷியோவை பொறுத்து, கிரேட்டர் தென் ஒன்னாக இருக்கா, ஈக்குவல் டு ஒன்னாக இருக்கா, லெஸ் தென் ஒன்னாக இருக்காங்கிறது பார்க்கணும். இப்போ இதில் ஃபஸ்ட்டு காமன் ரேஷியோ பார்த்துருவோம் எப்படி இருக்குன்னு பார்ப்போம். காமன் ரேஷியோ என்ன, டி டூ டிவைடட் பை டி ஒன். அப்போ டி டூ டிவைடட் பை டி ஒன்னு பார்க்கும்போது நமக்கு மைனஸ் இருந்தாலும் நமக்கு காமன் ரேஷியோ என்ன கிடைக்குது, மைனஸ் த்ரீன்னு கிடைக்குது. சரிங்களா, அப்போ காமன் ரேஷியோ எப்படி இருக்குது, லெஸ் தேன் ஒன்னாக இருக்குது. அப்போ எஸ்என் ஃபார்முலா இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஒன் மைனஸ் ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். தெரியுதுண்ணா, ஏன்னா காமன் ரேஷியோ லெஸ் தேன் ஒன்னாக இருந்தால் இந்த ஃபார்முலா தானே யூஸ் பண்ணணும். எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஒன் மைனஸ்
ஆர் பவர் என் டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். இப்போ நமக்கு எத்தனை கேட்டிருக்காங்க, எட்டு உறுப்புகளின் கூடுதல். அப்போ எஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஏக்கு பதில் என்ன சப்ஸ்டி பண்ணிடலாம், ஒன்னு சப்ஸ்டி பண்ணிடலாம், ஒன் இன் டூ ஒன் மைனஸ் காமன் ரேஷியோ என்னது மைனஸ் த்ரீ ஹோல் பவர் எயிட் டிவைடட் பை ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ. சரி தானே, இந்த ஒன்று விட்டுறோம். அடுத்த ஸ்டெப்பில் எஸ் எயிட் இஸ் ஈக்குவல் டு ஒன் மைனஸ் மைனஸ் இப்போ வந்து இப்போ எயிட்டுக்கு பதிலாக இப்போ இது ஈவன் நம்பர், ஆட் நம்பராக இருந்தாச்சு நமக்கு ஆன்சர் எல்லாம் கிடைக்கும், நெகட்டிவில் கிடைக்கும். சரி தானே, அதாவது மைனஸ் த்ரீ பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் த்ரீ, மைனஸ் த்ரீ ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு ப்ளஸ் நைன். அப்போ இதில் நமக்கு ஆன்சர் எல்லாம் கிடைக்கும், ஈவன்லாம் இருக்குது, அப்போ நம்ம ஆன்சர் எல்லாம் தான் கிடைக்கும், பாசிட்டிவில் தான் கிடைக்கும். சரிங்களா, அப்போ த்ரீ டு த பவர் எயிட்டு கண்டுபிடிச்சிரும், த்ரீ பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ, த்ரீ ஸ்கொயர் என்னது நைன், த்ரீ க்யூப் டுவெண்ட்டி செவன், த்ரீ டு த பவர் ஃபோர் வந்து எயிட்டி ஒன், த்ரீ டு த பவர் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு டூ ஃபார்ட்டி த்ரீ, த்ரீ டு த பவர் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு எது சரிப்பா ஒரே நிமிஷம் கன்ஃபியூஸ் ஆகிட்டு, த்ரீ பவர் ஒன் இஸ் ஈக்குவல் டு த்ரீ நைன் டுவெண்ட்டி செவன் எயிட்டி ஒன் டூ ஃபார்ட்டி த்ரீ செவன் டுவெண்ட்டி நைன். அடுத்த செவன் டுவெண்ட்டி நைன் இன்ட்டு த்ரீன்னு பார்க்கும்போது என்ன வரும், டூ ஒன் எயிட் செவன் கிடைக்கும். அடுத்தது சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன். சரிங்களா, அப்போ த்ரீ பவர் எயிட்டுக்கு ஆன்சர் என்ன, சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன், சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஒன் டிவைடட் பை ஒன் மைனஸ் மைனஸ் த்ரீ. அப்போ மைனஸ் மைனஸ் என்ன ஆயிரும், ப்ளஸ் ஆயிருமா, அப்போ ப்ளஸ் ஃபோர் விச் இஸ் ஈக்குவல் டு அடுத்த ஸ்டெப்பில் என்ன கிடைக்கும், மைனஸ் சிக்ஸ் ஃபைவ் சிக்ஸ் ஜீரோ டிவைடட் பை ஃபோர். சரிங்களா, அடுத்து சிக்ஸ் ஃபைவ் மைனஸை போட்டு வச்சுருவோம், இதை கட் பண்ணும்போது என்னப்பா கிடைக்கும், சிக்ஸ்டீன் இன்ட்டு ஃபோர் சிக்ஸ்டி ஃபோர். அப்போ இல்லை ஃபஸ்ட் என்ன போடலாம், சிக்ஸ்டீன் பேலன்ஸ் என்ன இருக்குது, ஒன் இருக்குது. சரி தானே, அப்போ சிக்ஸ்டீன்னு கிடைக்கும் ஃபோர் ஜீரோ. அப்போ எஸ்என்எஸ்யூவில் என்ன கிடைக்குது, மைனஸ் ஒன் சிக்ஸ் ஃபோர் ஜீரோன்னு கிடைக்கும். சரியாப்பா பார்த்துக்கோங்கப்பா, இதில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, ஒரு பெருக்குதிரு வரிசையுடைய முதல் உறுப்பு என்னன்னு கேட்டிருக்காங்க. அப்போ கிவன் டேட்டா எல்லாம் கொடுத்துருக்காங்க, பொது விகிதம் காமன் ரேஷியோ என்ன கொடுத்துட்டாங்க, ஃபோர்னு கொடுத்துட்டாங்க. எஸ் சிக்ஸ் இஸ் ஈக்குவல் டு ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ். எஸ் சிக்ஸ் என்னப்பா, ஆறு உறுப்புகளின் கூடுதல். சரிங்களா, ஆறு உறுப்புகளின் கூடுதல் கொடுத்துட்டாங்க. இப்போ இதில் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவீங்க, எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஆர் மைனஸ் ஒன். ஏன்னா இங்கே காமன் ரேஷியோ எப்படி இருக்குது, கிரேட்டர் தேன் ஒன், அதனால் இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம். போன சம்பளம் நம்ம என்ன யூஸ் பண்ணியிருப்போம், ஒன் மைனஸ் போட்டிருப்போம், ஏன்னா அதில் வந்து லெஸ் தேன் ஒன்னாக இருந்துச்சு. சரிங்களா, அப்போது எஸ் சிக்ஸ் மதிப்பு என்ன கொடுத்துட்டாங்க, ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்டு ஆர் பவர் என், ஆர் என்ன கொடுத்துட்டாங்க ஃபோர், என்னுடைய மதிப்பு என்ன சிக்ஸ் தானே, சிக்ஸ் மைனஸ் ஒன் டிவைடட் பை ஃபோர் மைனஸ் ஒன் என்ன போட்டுக்கலாம், த்ரீன்னு போட்டுக்கலாமா. அடுத்த ஸ்டெப்பில் நம்ம என்ன கண்டுபிடிக்கணும், ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் இஸ் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு ஃபோர் பவர் சிக்ஸ் கண்டுபிடிக்கணும். சரிங்களா, அதனால் சைடில் எழுதுகிறேன், ஃபோர் பவர் ஒன் என்ன பவர் வரும் ஃபோர், ஃபோர் ஸ்கொயர் என்ன சிக்ஸ்டீன், ஃபோர் க்யூபு சிக்ஸ்டி ஃபோர், ஃபோர் டு த பவர் ஃபோர் என்ன கிடைக்கும் டூ ஃபிஃப்டி சிக்ஸ். அடுத்த டூ ஃபிஃப்டி சிக்ஸ் இன்ட்டு ஃபோர்னு பார்க்கும்போது ஒன் ஜீரோ டூ ஃபோர், அடுத்த ஒன் ஜீரோ டூ ஃபோர் இன்ட்டு ஃபோர்னு பார்க்கும்போது ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ், அடுத்து ஃபோர் ஜீரோ நமக்கு என்ன கேட்பா சார், நம்ம ஃபோர் பவர் சிக்ஸ் தானே வேணும், டூ ஃபோர் க்யூபு ஃபோர் பவர் ஃபோர் ஓகே, ஃபோர் பவர் சிக்ஸ் கண்டுபிடிச்சாச்சு, ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் நான் எல்லாம் சப்ஸ்டிட் பண்ணிக்கோங்க. அப்போ ஃபோர் ஜீரோ நைன் சிக்ஸ் மைனஸ் ஒன் என்ன கிடச்சிரும் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் டிவைடட் பை த்ரீ. ஃபோர் ஜீரோ சரி, அடுத்த ஸ்டெப்பில் சிம்பிளாக முடிச்சலாமல், இங்கேயும் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் இருக்குது, இங்கேயும் ஃபோர் ஜீரோ நைன் ஃபைவ் இருக்குது, ரெண்டையும் கேன்சல் பண்ணி விட்றலாம். சரிங்களா, அப்போ என்ன கிடைக்கும், ஒன் இஸ் ஈக்குவல் டு இந்த ரெண்டையும் கேன்சல் பண்ணி இல்லை ஒன்றுன்னு போட்டுட்டேன் ஏ பை த்ரீன்னு வரும். அடுத்த ஸ்டெப் த்ரீ இங்கே வந்துடுச்சுன்னா ஏ இஸ் ஈக்குவல் என்ன கிடச்சிரும் த்ரீன்னு கிடச்சிரும். கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, ஃபஸ்ட் டேம் தானே கேட்டிருக்காங்க, அப்போ முதல் உறுப்பு இஸ் ஈக்குவல் டு த்ரீன்னு கிடைக்கும். சரி தானப்பா, அடுத்த விஷயம் பார்த்தோங்க, ஃபைன் த சம் ஆஃப் த்ரீ ப்ளஸ் ஒன் ப்ளஸ் ஒன் பை த்ரீ ப்ளஸ் அப் டு இன்ஃபினிட்டி. ஆல்ரெடி நம்ம ஒரு ஃபஸ்ட்டே வந்து எஸ்என்க்கு ஃபார்முலா சொல்லும்போது மொத்தம் மூணு ஃபார்முலா நான் ஃபஸ்ட் சொல்லியிருப்பேன். அது வந்து எதை பேஸ் பண்ணி வந்திருக்குன்னா இன் டேர்ம்ஸ் ஆஃப் ஆரை வச்சு, காமன் ரேஷியோ வந்து கிரேட்டர் தென் ஒன் ஈக்குவல் டு ஒன் லெஸ் தென் ஒன் வச்சு மூணு ஃபார்முலா சொல்லியிருப்பேன்.
இன்னொரு ஃபார்முலா எதை வச்சு சொல்லியிருப்பேன் அப்படின்னு பார்த்தாச்சுன்னா, கொஸ்டின் வந்து எப்படி போச்சுன்னா அப் டு இன்ஃபினிட்டி அப்படின்னு கொடுத்துச்சுன்னா என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணணும், எஸ்என் இஸ் ஈக்குவல் டு ஏ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஆர். சரிங்களா, இப்போ இதில் ஏக்கு பதிலாக என்ன சப்ஸ்டி பண்ணுங்க, ஃபஸ்ட் டேர்ம் என்னது த்ரீ டிவைடட் பை ஒன் மைனஸ் காமன் ரேஷியோ ஃபார்முலா என்ன, டி டூ டிவைடட் பை டி ஒன், டி டூங்கிறது என்னது ஒன் பை த்ரீ, அப்போ என்ன கிடச்சிரும் ஒன் பை த்ரீன்னு கிடச்சிரும். இன்னொன்று பா, இந்த சம்மில் வந்து ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுனால இது வந்து நம்ம என்ன கூட்டுத்தொடர் வரிசைன்னு எடுத்துடக்கூடாது. சரிங்களா, அது ஜஸ்ட் இந்த கொஸ்டின் வந்து எப்படி எழுதிக்கலாம், த்ரீ கமா ஒன் கமா ஒன் பை த்ரீ அப் டு இன்ஃபினிட்டி, இந்த கமாவுக்கு போடுறப்பெல்லாம் அவங்க என்னென்னு போட்டு வச்சுருக்காங்க ப்ளஸ்ன்னு போட்டு வச்சுருப்பாங்க. ஸோ அதை நினச்சி கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. சரிங்களா, அடுத்த ஸ்டெப்பில் த்ரீ டிவைடட் பை ஒன் மைனஸ் ஒன் பை த்ரீ பார்க்கும்போது என்ன கிடைக்கும், எல்சிஎம் வந்து த்ரீன்னு எடுத்துட்டிங்கன்னா த்ரீ மைனஸ் ஒன், இப்போ த்ரீ டிவைடட் பை டூ பை த்ரீன்னு கிடச்சிரும். சரிங்களா, அடுத்த ஸ்டெப் எப்படி எழுதுவீங்க, த்ரீ டிவிஷனை வந்து மல்டிபிளிகேஷன் போட்டாச்சுன்னா இதை எப்படி ரிவர்ஸ் எழுதிக்கலாமா, த்ரீ இன்ட்டு த்ரீ பை டூ விச் இஸ் ஈக்குவல் டு நைன் பை டூ. ஆப்ஷனில் வந்து ஃப்ராக்ஷனில் இருந்துச்சுன்னா நைன் பை டூன்னு எடுத்துவோங்க, அப்படி இல்லைன்னா ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்னு எடுத்துக்கணும். ஓகேப்பா.